அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளை சிருஷ்டிகளை படைத்தான் என்று நாங்கள் தமிழிலே சொல்லிக் கொண்டாலும், தமிழ் வசனத்தை அப்படி உபயோகித்துக் கொண்டாலும் அதனுடைய விளக்கத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரிஃபின்கள், ஞானிகள் திருக்குர்ஆனையும் ஹதீஸ்களையும் ஆரிஃபின்களுடைய சொற்களையும் மையமாக வைத்து ஆதாரமாக கொண்டு அவர்கள் ஹலக படைத்தான் சிருஷ்டித்தான் என்ற சொல்லுக்கோ அவர்கள் தரும் விளக்கம் வெளியானான் என்பதுதான். ஹலக படைத்தான் அல்லது சிருஷ்டித்தான் அல்லது உருவாக்கினான் என்று தமிழில் எவ்வாறு நாங்கள் பொருள் வைத்து கொண்டாலும் இதனுடைய சரியான அர்த்தம், அந்த அர்த்தமும் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆரிஃபீன்களுடைய சொற்களையும் மையமாக கொண்டு ஆதாரமாக கொண்டு அதனுடைய அர்த்தம் வெளியானான் என்பதுதான். இந்த வெளியாகுதல் எப்படியானது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த விளக்கத்தை நான் தொடங்கினால் அது ஒரு தனிப்பட்ட விஷயம், அதுக்கு ஒரு மனத்தியாலம் தேவைப்படும். இன்ஷா அல்லாஹு தஆலா நாளைய தினத்தில் அதை சொல்லலாம்.
அதற்கு முன்னோடியாக அத்திவாரமாக நான் நேற்று சொன்னேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் உங்கள் மத்தியிலே சொல்வேன் என்று. அதை இன்று சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹு தஆலா நாளைய தினத்தில் வெளியானான் என்ற அர்த்தம் சிருஷ்டித்தான், ஹலக்க என்ற சொல்லுக்கு எப்படி ஞானிகள் எடுக்கிறார்கள், அது எப்படி சரியான அர்த்தம், மற்றது பிழையான அர்த்தம் என்பதை பற்றி சொல்வேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களைத்தான் முதல் மனிதனாக படைத்தான். அவர்களுக்கு முன் படைப்புகள் இருந்தன, மிருகங்கள் வாழ்ந்தன, மற்றும் உள்ள மனிதனை தவிர உள்ள சகல படைப்புகளும் அந்தந்த காலங்களுக்கு ஏற்றவாறு இருந்திருக்கின்றன. உதாரணமாக அந்த காலத்திலே இருந்த சில படைப்புகள் இந்த காலத்திலே இல்லை, அவை மருவி இல்லாமல் போய்விட்டன. ஒரு பெரிய ஒரு யானையும் யானை மாதிரி ஒரு மிருகத்தில் பேர் சொல்றானுங்கள், என்னது? டைனோசர். டைனோசர், டைனோசர் என்ன? ஆ, டைனோசர் தப்ப சொன்னால் பார்த்துங்க. டைனோசர் என்ற அந்த மிருகம் பிராணி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே இருந்திருக்கிறது, இப்போது அது இல்லை. இப்படி எத்தனையோ படைப்புகள் இருந்திருக்கின்றன, இல்லாமல் போயிருக்கின்றன. ஆனால் முதல் மனிதன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களைத்தான். எப்படி படைச்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குகளை எல்லாரையும் கூப்பிட்டான். அப்போ மலக்குகள் இருந்திருக்கிறாங்க. மனிதனை படைக்கப்படுவதற்கு முதல் மலக்குகள் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள், அதற்கு ஆதாரம் இருக்கு. அவர்களை கூப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء. أبري تدرك الله شرع إنه அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குகள் அனைவரையும் கூப்பிட்டு சொல்கிறான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, நான் இந்த பூமியில் ஒரு ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன், நியமிக்கப் போகிறேன். என்ன, எப்படி என்று கேட்டான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவகளை கூப்பிட்டு கேட்குறேன்டா, இவகளோட அபிப்பிராயம் கேட்டு நீ படைக்க வானாண்டா படைக்கிறல்ல, படையண்டா படைக்கிற, அதுக்காக வேண்டி அவன் கேட்டான் இல்லை. அதனுடைய ஹிக்மத்து வேற, அதை சொன்னால் இந்த விஷயத்தை சொல்லி கேளாது. ஆகவே சொன்னான், இப்படி நான் படைக்க போறேன்னு சொன்னான். அப்போது அவர்கள் கேட்டார்கள், காலு, அது மானா, அந்த சப்ஜெக்டும் மானா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு விரும்பி மலக்குகளை கூப்பிட்டு, நான் ஆதத்தை படைக்கப் போகிறேன், எனக்கு இந்த உலகத்தில் இந்த பூமியில் பல கோணங்களிலிருந்தும் மண் வேணும் இவரை படைக்கிறதுக்கு. முதல் மனுஷன் தானே, இப்போ வேற உமா வாப்பா புள்ள போடுற என்ற செய்தியெல்லாம் ஒன்று பில்லத்தானே, முதல் மனுஷன். இப்போ படைக்கப் போகிறேன், மண் வேணும், இந்த மண்ணை எடுத்துக்கிட்டு வாங்க என்று மலக்குகளுக்கெல்லாம் சொன்னான். இந்த மலக்குகளுக்கெல்லாம் மிக பிரதானமான ஒரு மலக்காக நின்று இந்த மண் எடுக்கிற குரூப்புக்கு தலைமை தாங்கி நின்றவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான். அவர்கள் தலைமை தாங்கி இந்த மலக்குகளை எல்லாம் கொண்டு விட்டு, மலக்குகள் என்றால் எவ்வளவு பேர் இருக்கும் அது சொல்லலாம். மலக்குகள் என்றுதான் ஹதீஸ்களில் வருகிறது. மலக்குகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணித்தான். எல்லா மலக்குகளையும் தான், எல்லா மலக்குகளும் என்றா உலகை ஆலம் ஜுனூது ரப்பிக்க இல்லாஹூ என்று சொன்னது போல அல்லாஹ்வுடைய மலக்குகளுடைய கணக்கை அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியுமா, மற்ற யாருக்கும் தெரியாது. நம்மளே எத்தனை பேர் ஒரு ஆளுக்கு இருக்க என்ன ரகீபண்டு அத்தீதண்டு மரகா
இந்த பாதுகாப்புக்கு ஹவவத்தண்டி ஒரு கூட்டம், பாதுகாப்புக்குரியவர்கள் என்ற ஒரு கூட்டம், இப்படி ஒவ்வொரு சரி ஒரு ஆள்ல ரெண்டு பேர் வீதம் பாருங்களேன். அப்படி பார்த்தாலும் இன்னைக்கு இத்தனை கோடி ஜனம் இருக்கு, இத்தனை கோடி மலக்குகள் இருக்கும் பண்ணு, மற்ற மலக்குகள்ன்ற கதை என்ன? அப்ப சரியான அளவில்லாத அளவுக்கு மலக்குகள். இவர்கள் எல்லாரையும் சொன்னவுடன் இவர்கள் எல்லாரும் இந்த பரந்த பூமியில பரந்து போனார்கள் மண் எடுக்கிறதுக்காக. இப்ப காத்தாங்குடி இலையும் என்ன செய்யப்பட்டிருக்கும்? எடுக்கப்பட்டிருக்கலாம். அக்கரப்பத்திரை எடுக்கப்பட்டிருக்கலாம், இந்தியாவில் எடுக்கப்பட்டிருக்கலாம், இந்தியாவில் ஒவ்வொரு ஊர்லையும் எடுக்கப்பட்டிருக்கலாம். என்ன மலக்குகள் கொள்ளையிலே இப்ப 10 பேர் 20 பேர் அல்லது 1 கோடி 2 கோடி என்ன பரவாயில்ல. இது எக்கச்சக்கமான மலக்குகள் என்று சொல்லும் போது ஒரு இஞ்சிக்கு ஒரு ஆள் நின்று நினைஞ்சிருக்கலாம், ஒரு முடி மண்ணை எடுத்திருக்கலாம். அப்ப காத்தாங்குடியிலையும் என்ன செய்யலாம்? ஆதம் அலி சலாத்து இஸ்லாம் அவர்களுடைய மண்ணை நினைஞ்சிருக்கலாம், எடுத்திருக்கலாம். இப்படி மலக்குகள் எல்லாம் சரியாக 10 நாட்கள் உலகமெங்கும் பரந்து சிரிந்து மண் எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்தை குமிச்சாக. அப்ப ஒவ்வொரு நாட்களும் பெரிய ரெக்டர்கள் அள்ளிட்டு போயிருந்தா அது பெரிய கும்பமாவே போயிருக்கும். அங்க அப்படி இருக்காது, சும்மா ஒரு குடி மண். இப்ப காத்தாங்குடி என்ன? காத்தாங்குடி அந்த ஊர்ல காத்தாங்குடி அந்த பேர்ல இருந்திருக்கும் இல்லையே? ஒரு பூமி நிலமா இருந்திருக்கும், ஒரு குடிமண். இந்த எல்லையில வர அந்த எல்லையில ஒரு குடிமண். இப்படி ஒவ்வொரு குடிமண்ணாக எடுத்திருந்தா தான் நாம் அந்த கற்பனை பண்ணி பார்க்கிற நேரத்துல அந்த மண் குவியல் ஒரு அளவு ஒரு ஆன குவியலாக இருக்கும். ரெக்டர் கணக்குல ஒவ்வொரு மலக்குகளையும் ஏற்றிட்டு போயிருந்தா மண்ணை எங்க ஓமிக்கிற மாதிரா? அப்ப இது எங்க நடக்குது? இந்த படைக்க போற விஷயம் ஆதம் அலி சலாத்து இஸ்லாம் அவங்களுடைய மண்ணையெல்லாம் ஒன்று கூட்டி இந்த படைக்க போற விஷயம் எங்க நடக்குது? ரெண்டா ரெண்டு மாதிரி சொல்றாங்க. ஒன்று ஜித்தா, மற்றது ஷாம் சிரியா. ஜித்தாவில் அல்லது சிரியாவில் ரெண்டுக்கும் ஆதாரங்கள் இருக்கு. இதுல எது கூடின ஆதாரம் என்று நாம பரீட்சித்து முடிவு காண ஏலா? ஜித்தாவில் அல்லது சிரியாவில் கொண்டு போய் குமிக்க சொன்னாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. ஒரு இடத்தை குமிச்சாங்க. இந்த மண்ணுகளை எல்லாம் குவிக்கிறதுக்கு இவர்களுக்கு தேவைப்பட்ட காலம் 10 நாள். அப்ப 10 நாளையில எல்லாம் குமிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தண்ணில இந்த மண்ணை என்ன செய்யணும்? ஊற போடணும். இந்த குளைக்கிறதுக்கு வசதியான மாதிரி ஊற போடணும். அப்ப நான் நினைக்கேன் இந்த மண்ணு எப்படி எடுபட்டிருக்கும் என்றா, கொஞ்சம் களிப்பகுதியான பகுதிகளில் இருந்தா எடுபட்டிருக்கும் இந்த மண். இப்ப கடற்கரை மண்ணை போல இந்த சொரி மணல் இருந்து எடுபட்டா என்னத்தை போட்டு குழப்பற? பிணைஞ்சு இந்த விமாரி வரணுமே, இந்த களிமண்ணை போட்டு பிணைஞ்ச மாதிரி இந்த இதா வரணுமே. அப்ப அந்த மாதிரி மண் தான் எடுக்கப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். இந்த மண்ணை என்ன, அந்த மண்ணை பத்திய விவரங்கள் எல்லாம் இல்லை, மண்ணு தான் இருக்கு. இப்ப நாங்க யோசனை பண்ணி பார்க்கக்குள்ள இந்த கடற்கரை மண்ணை போல ஒரு மண்ணை தண்ணிக்குள்ள போட்டு என்ன செய்யலாம்? எப்படி படைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி முறுக்கி எடுக்க ஏலாம். அப்போ ஒரு பிஷின் தன்மை உள்ள மாதிரி இந்த களி போல உள்ள மண்ணா தான் இருக்கணும். இந்த மண்ணையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தண்ணில போட்டு ஊற போட்டான். கடைசியில பிணைஞ்சு எடுத்து கை மாதிரி செய்யணும், கால் மாதிரி செய்யணும், என்ன செய்யத்தானே வேணும், அதுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு வரக்கூடிய மாதிரி போட்டான், ஊற போட்டான் தண்ணில 20 நாள். அப்ப எத்தனை நாள்? இப்ப 30. மண் சேர்க்கறதுக்கு 10 நாள், தண்ணில ஊற போட்டாங்க அந்த மண்ணை 20 நாள். 30 நாள், 20 நாள் ஊறிட்டே கிடந்துச்சு. கிடந்ததுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்க போறான். படைக்கிறேன்டா இப்படி நாம ஆதம் அலி இஸ்லாத்து இஸ்லாமுடைய உருவம் என்ன? எங்கிட்ட உருவம் தானே, இல்லை மனுஷ உருவம் தானே, மனுஷன் தானே. அப்ப அதே மாதிரி அவன் படைக்கணும், படைக்கிறதுக்கு 40 நாள் தேவைப்பட்டுச்சு. இந்த ஆதத்தை படைச்சு எடுக்கிறதுக்கு இப்படி அமைச்சி உருவம் எல்லாம் அமைச்சு, நீ குடல் வச்சிருக்கணும், மாங்காய் வச்சிருக்கணும், ஈரல் வச்சிருக்கணும், எல்லா அமைப்பும் செஞ்சுதானே எடுக்கணும். நகம் வச்சிருக்கணும், முடி வச்சிருக்கணும், தக்கர் வச்சிருக்கணும், பறச்சி வச்சிருக்கணும், இதெல்லாம் செஞ்சு கிஞ்சி எடுக்கிறதுக்கு 40 நாள். அப்ப எத்தனை நாள்? 70. 70 நாள் ஆச்சு. அப்படியே போட்டு வச்சான் 20 நாள்.
படைச்சு போட்டு அப்படியே போட்டு வச்சா ஒன்றும் செய்யாம ரூலாம் ஊதல்ல, சும்மா போட்டு வச்சா 20 நாள், எத்தனை நாள், 90 நாள். அந்த 20 நாளைக்குள்ளையும் இவர் இந்த உடல் இருக்க, இந்த மண்ணால தண்ணியால் செஞ்ச இந்த களிமண்ணால படைச்ச இந்த உடல் நாளுக்கு நாள், நிமிஷத்துக்கு நிமிஷம், வினாடிக்கு வினாடி மனித சடலத்தை பெற்று வந்துச்சு. மனித சடலத்தை இப்ப நம்ம உடம்பு இருக்க இந்த மாதிரி உடம்பு மண்ணால அது செய்தது, இப்படி அமைப்பில் இந்த தோல் சத மாதிரி எல்லாம் இப்படியே வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு, 20 நாள். 40 நாள் படைச்சு முடிய முடிச்சாச்சு. மறுபடியும் களிமண்ணா தான் இருக்க இந்த அமைப்பு, இது என்ன செய்யணுமே, இந்த மனுஷ உடலாகி வரணுமே, அதுக்கு எவ்வளவு நாள் தேவைப்பட்டுச்சு, 20 நாள். அப்ப இத்தனை நாள், 90 நாள். மண்ணை எடுக்கிறதுக்கு அனுப்பின ரஜம்பு மாசம் தலைப்புறையில் இந்த மலக்குகளை எல்லாம் கூப்பிட்டு மண் எடுத்துக்கிட்டு வாங்க இந்த ஆக்களை அனுப்பின ரஜப் மாசம் தலைப்புறையில். அப்ப எப்ப இந்த மனித அமைப்பெல்லாம் சேர்ந்து முடிஞ்சிருக்கும் எப்ப சொல்லுங்க, பாருங்களா, அரபு மாசம் தெரியாது உங்களுக்குதான் விஷயம் குழப்பம். ரஜபு தலைப்புறையில அனுப்பினேன் தான். இப்ப எத்தனை நாட்களை நாங்க சொல்லிருக்கோம், 90 நாள். 90 நாள் எத்தனை மாசம், 3 மாசம். அப்ப ரஜப் ஷபன் ரமலான் இப்ப வேலை நடக்குது. இப்ப ரமலான் அல்லவா, இப்ப ஆதாலே சிலாத்துடைய வேலை என்ன இருக்கு, நடந்துகிட்டு இருக்கி. அப்ப ரமலான் மாதம் கடைசி புறையோட வேலை வட்டி எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ ஏறத்தாழ இந்த களிமண்ணால படைச்சு முடிஞ்ச எந்த மாசமா இருக்கும், அது ரமலான் மாசம் தான். ரமலான் 10, என்ன ரமலான் 10ல இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும். அண்டைக்கு சரியான நாளையெல்லாம் வந்து 9 வந்தி அதுதானே. அப்போ சரியா தான் அமைஞ்சிருக்கு. அப்போ இன்றைக்கு தான் இவங்களோட வேலை அந்த களிமண்ணால் உள்ள அமைப்பு என்ன செய்யுது, முடியுது. அப்ப இனி வாரந்த 20 நாளும் தான் என்ன நடக்க போகுது, மனிதன் இந்த அமைப்பு அவர் என்ன செய்கிறார், அந்த மண் பெருகுது. அப்ப அதுக்கு கணக்கு சொல்லுங்க பாபன், நீங்க எப்ப படைக்க ஆரம்பிச்சிருப்ப, 40 நாள் தேவைப்பட்ட. அப்ப இதுல 10 கால, அதுல 20, ஷாபான்ல 20, ஷாபான் புற 10, அப்படித்தானே ஷாபான் முந்தின ரம்ளானுக்கு முந்தின மாசம் ஷாபான். ஷாபான் புற 10 அங்கால 20 நாள், இங்கால ரமதான்ல 30 இல்ல, ஷாபான் இல்ல தலப்புற. ஷாபான் தலப்புறையில படைக்க ஸ்டார்ட் பண்ணினா 40 நாள் போச்சு. அப்ப ரமதான் 10 என்ன செய்யுது, முடியுது. இதுல இருந்து 20 நாள் தான் அவர் அந்த மனித உடலை பெறுகிறார். இப்படி கணக்கு பார்த்துங்கள நமக்கு சரி. இப்ப முடிஞ்சல்வா, 90 நாள் ஆச்சு, ரமதான் கடைசி புறையாண்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உசிர் கொடுக்கல. உடனே என்னஞ்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்துக்கு எடுத்து சென்றான் அந்த உடம்பு. அப்படியே மனித உடல்லாம் நெருக்கிப்ப, எப்படியும் உயிர் இல்லாத ஒரு மனுஷன் கிடக்கு, அவ்வளவுதான். சுவர்க்கத்துக்கு எடுத்து சென்றான். அப்ப ஆதம் அலி சலாத்து வஸ்லாம் அவங்களை படைச்ச சுவர்க்கத்தில் இல்லை, எங்க பூமியில கொண்டு போய் ஜித்தா இல்லது சிரியா, அப்படியே தூக்கிட்டு கொண்டு போய் சுவர்க்கத்தில் வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரூஹை ஊதினான். ரூஹை ஊதினான், மலக்கு இருந்ததானே, மலக்கு இல்லாம இல்லையே அந்த நேரத்தில். அப்ப ஆறு ஊதிரிப்பா, மலக்கு தான் ஊதிரிப்பாரு, அதுதான் அல்லாஹ் ஊதினான் சொல்ற. அல்லாஹ் கட்டளையிட்டு இருப்பான் ரூஹை ஊதுற மலக்குக்கு, அவர் என்ன செஞ்சிருப்பாரு, ரூஹை ஊதினாரு. எங்க ஊதினாரு, சரியா உச்சி பதப்புல ஊதி விட்டார். இந்த சின்ன பிள்ளைகள் பிறந்த உடனே பாருங்க என்ன செய்யுது, பதக்கு பதக்கு பதக்கண்டு எடுத்த துடிக்குதே, சின்னொரு கிட்ட மொண்டு இருக்கலவா, அப்படி நசிச்சு விட்டமா நசிச்சு விட்டா பத்து விட்டு போயிட்டுரும் அந்த மட்டுகள் வரைக்கு. அது என்ன தலையில் அவடத்த மட்டும் அப்படி இருக்கிற, மற்ற இடமெல்லாம் நல்லா திண்ணமா இருக்கிற, அது என்ன, அதான் ரூஹு ஊதின வழி. அதுக்கு என்ன சொல்ற அரபுல, என்ன சொல்ற, என்ன நீ
யாஹூஹ் எப்படி சொல்றது? யாஹூஹ் என்று சொல்றது. அதுக்கு அந்த உச்சி பதப்பு. இடையில ஒரு கதை உண்டு. அரபு நாட்டில் ஹபன்னக் என்று ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் என்ன? ஹபன்னக். அவன் பேர் ஹபன்னக். இவன் கல்யாணம் முடிச்சு முதலாவது பிள்ளை உண்டு பிறந்த உடனே கிட்ட போய் பார்த்தான், இது துடிக்குது பிள்ளைக்கு. என்னமோ பூராம் கீராம் மூக்கால இல்லாட்டி வாயால பூந்தோ, இப்ப இதால வரப்போகுதாக்கு மண்டி நினைச்சு இந்த நாய் பில்லு கத்தி எடுத்து இந்த இடத்த கொஞ்சம் புலந்து விட்டான். பூராங்கு இருந்தா வெளியே வரட்டுமண்டு புலக்க புள்ள மௌத்தா போயிட்டு. அப்ப இந்த செய்தி ஊரெல்லாம் பரவிட்டு உடனே அரபு நாடு தானே அவனெல்லாம் என்ன என்ன ஒரு பழமொழியை உண்டாக்கி விட்டான். அந்த காலத்திலேயே யாராவது ஒரு மடத்தனமான வேலை செய்தா அவருக்கு சொல்ற அஹமக்கு மின் ஹபன்னக், ஹபன்னக்குங்கிறவனை விட பெரிய மடையை நாளிக்கிறீடா நீ என்று தனக்கு சொல்ற. நம்மள ஊர்ல அந்த காலத்திலையும் சொல்லுவாங்கல்லவா ஹபன்னக்க மடையன் சொல்றேல்லவா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வயசனாக்களுக்கு? என்னோட வயசு கூட தானே நீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹபன்னக்க மடையன் என்கிற அவன் தான் ஹபன்னக். சரி, அப்ப இதால ஊதி விட்ட உடனே மலக்கு எப்படி இந்த பலூனுக்கு காத்து அடிச்சு விட்டா போல ரூங்கிற சாமான் இவர் அந்த உடம்பு நிறைய நெஞ்சிச்சு. போய் ஏறினா என்ன நடக்கும்? கை அசையும், கண் பார்க்கும், மூக்கு சுவாசிக்கும், காது கேட்கும், ரூ வந்தா எல்லாம் நடக்கும் தானே. இப்ப நாம செய்ய அவ்வளவு உணர்வுகள் எல்லாம் என்ன செய்யுது அவர் இல்ல அப்படியே வந்த உடனே நாமையும் அல்லாண்டு எழும்புற இல்லவா அல்லாண்டு எழும்புறம் தானே. இருந்த ஆக்கள் இப்ப நமக்கிட்டே எல்லாம் குறைஞ்சு போச்சு. இந்த வயசான ஆக்கள் எழும்பக்குள்ளையும் அல்லாண்டு எழும்புற, இருக்கக்குள்ளையும் அல்லாண்டுகிட்டு இருக்கிற. இப்ப ஹோம்பிளை எழுகிட்டையும் கிழவி எழுகிட்டே இருக்கு, குமரி எழுகிட்டே இல்ல அந்த பழக்கம். அப்ப என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரூஹு ஊதப்பட்ட உடனே அவர் எழும்பக்கம் என்ன செஞ்சாரு? அல்லாண்டு தான் எழும்பினாரு. ஏன் எழும்பினாரு? அல்லாவை கண்டாரு. அவர்தான் என்ன செஞ்சாரு? அல்லாவை கண்டத்தினால அல்லாஹ் என்று சொன்னார். ரப்புக்கு அல்லாண்டு பேர் வச்சாரு. ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் தானே, ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்க தான் அல்லாண்டு பேர் வச்சாங்க அவனுக்கு. அதுக்கு முதல் அல்லாண்ட பேர் அவனுக்கு இல்லை, அது வேற பேர்கள் என்ன இருந்திருக்கும் அதை பத்தி தெரியாது. மனுஷன் இல்லையே சொல்றதுக்கு, மிருகங்கள் சொல்லியிருக்கும், மலக்குகள் சொல்லியிருப்பாங்க, அது சரியா என்ன பேருண்டு, அது வேற பேர்கள் இருக்கும். அல்லாங்கிற பேரை வச்சது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். படுத்த படுக்கையில அந்த மல்லாந்து தானே படைச்சவர, மல்லாந்து நிலைமையெல்லாம் படைச்ச எங்களை தலை எங்கால கால் இருந்திருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படுக்கிறது போல படுறான் நாயண்டுதான் கபருக்குள்ள கொண்டு போய் இவனை போய் வைக்கும். அப்ப எங்கால படுத்திருப்பாரு? அஞ்சால தலையும் ஜல காலும் என்ன. இப்ப நம்ம வீட்டிலையும் பெண்கள் வயசனாக்கள் அந்த காலத்துல சின்ன பிள்ளைகளுக்கு பாய் போட்டு கொடுக்கக்குள்ள எங்கால தலை எங்கால கால் வச்சு போடுவாங்க, இஞ்சால தலை இஞ்சால காலை வச்சு தான் போடுவாங்க. இல்ல அடிக்கு மேல பக்கம் தலையை வச்சு இப்படி காலை வச்சு போடுவா, இப்படியும் படுக்க. இஞ்சால தலையை வச்சு கால் வைக்கிறையா அப்படி படுக்கறல்ல. அப்ப ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்க அந்த அமைப்புல இது இந்த திசேரியா வடக்கு, இந்த வடக்கு பக்கம் தலையும் தெற்கு பக்கம் காலுமாகத்தான் நேஞ்சான். ஊதிட்ட உடனே எழும்பி இருந்தாரு. அப்ப எப்படி எழும்பி இருந்திருப்பாரு? இப்படித்தான் எழும்பி இருந்திருப்பார். இப்படி எழும்பி இருந்த உடனே ஹத்தாலாவுடைய தஜல்லி அவருக்கு கிடைத்தது. அல்லாஹ் என்று சொன்னாரு, அல்லாஹ் என்று சொன்னாரு. அதே நேரத்தில் இன்னும் ஒன்று சொன்னாரு, என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ். முதல்ல சொன்னால் ஆறு லா இலாஹா இல்லல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப இதோட ஒரு விஷயம், இதுதான் சரித்திரம். இதுக்குள்ள சின்னண்ட கொஞ்சம் உங்களோட சிந்தனைக்கு தந்துக்கிறோம், நீங்க யோசனை பண்ணுங்க. ராவிக்கு ஷஹர் வரைக்கும் போயிருந்துகிட்டு அப்ப அந்த நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொன்னா இப்ப என்ன அர்த்தம் சொல்றாங்க? லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று தானே இப்ப சொல்றாங்க. இந்த அர்த்தம் பொருந்துமா? மனுஷனே இல்லை,
அவர் மட்டும்தான் மனுஷன் ரெண்டு கிளம்பி நிக்காரு. அப்ப ஆறு என்னத்த வணங்கின விக்கிரகத்தம் வணங்கின என்ற பிரச்சனை இருந்துச்சாங்க இல்லையே. அப்ப வணக்கத்துக்குரிய சொல்றதுக்கு அந்த இடத்துல எந்த அர்த்தமும் இல்லை. அப்ப வணக்கத்துக்கு உரிய வணக்கத்துக்கு தகுதி இல்லாத வணங்க பட்டு கொண்டிருந்தா, வணக்கத்துக்கு தகுதி இல்லாத சிலையே விக்கிரகத்தை வணங்க பட்டு கொண்டிருந்தா ஒழும்பி சொல்லலாம் வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இவன்கள் எல்லாம் மாதி இதை வணங்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம். அப்படி உண்டு அங்க வணக்கம் கணக்கம் பண்றதே இல்லையே, மனுஷனே இல்லையே. அப்ப எப்படி அதற்கு அப்படி பொருள் கொள்றது? கொள்ள முடியாது. எனவே அதற்கு பொருள் கொள்ள வேணும். அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை. ஏன் மத்தது இருந்துச்சு தானே, மரம் இருந்துச்சு, மட்டை இருந்துச்சு, அது இருந்துச்சு, இருந்துச்சு, எத்தனை ஜாதி இருந்துச்சு மனுஷனை தவிர. அப்ப இவர் சொல்கிறார் என்ன, அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை என்று சொன்னார் முதல்ல ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாம். சரி, இப்ப அதெல்லாம் சொல்லி கிள்ளி முடிஞ்சலவா? இப்ப சிவர்க்கத்துல ஆதம் அலி இஸ்லாம் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இருக்கக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கமாலியத்தை வெளிப்படுத்த வேண்டும், தன்னுடைய சம்பூரண தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். என்ன வேணும்? இப்ப பொம்பளை ஒன்று வேணும். பொம்பளை இல்லாட்டி தன்னுடைய சம்பூரண தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சபபு இல்லாம போயிடும். சந்ததிகள் பெருகி 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 இப்ப எத்தனை கோடி உலகத்தில், 500 கோடி, 500 கோடி ஆகினது. எதனால? ஹவ்வா வந்ததுனால, உம்மா வந்ததுனால 500 கோடி ஆயிடுச்சு. இந்த 500 கோடியும் எங்க கிடந்த சாமான்? கொப்பு வீட்டினுள்ளே குடியிருந்த கொள்கையென எப்பொருட்கும் சித்தாய் இருந்தாய் மனவன் மணியே. கொப்பு வீட்டினுள்ளே குடியிருந்த கொள்கையென எப்பொருட்கும் சித்தாய் இருந்தாய் மனவன் மணியே. அப்ப இவ்வளவு சாமான் சக்கட்டில் எங்கா இருந்துச்சு? அங்க இருந்துச்சு. அந்த வல்லமைகளை வெளி கொண்டு வாரையாமண்டா பாத்திரம் வேணும், கிணத்துக்குள்ள தண்ணிய வெளியில கொண்டு வாரையண்டா வாளி ஒன்று வேணும். சரிதானே? அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண்ணை படைக்க விரும்பி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சின்னொரு தூக்கத்தை கொடுத்தான். சின்னொரு தூக்கத்தை அவர் உச்சி பற்றிட்டு தான் இருக்காரு, உத்தரமில்லை தானே. சின்னொரு தூக்கத்தை கொடுத்தான். அப்ப தூங்கிட்டு போகக்க மலக்க கூப்பிட்டு சொன்னா, இங்க வா. அவருடைய இந்த இடது பக்கம், ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர இடது பக்கம், இடது பக்கம் தானே, இடது பக்கம் இருக்கின்ற விலா எலும்பு. இந்த விலா எலும்பு எத்தனை இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? நமக்கு தெரியா, இஞ்சாலே எத்தனை, இஞ்சாலே எத்தனை எனக்கு தெரியா. நான் சொல்றேன், கிதாபில் உள்ளதை சொல்றேன், தெரியா பிள்ளையாண்டு பார்த்துங்க படிச்சாக்கள். அப்ப ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர் டாக்டர் இருக்காரு, நான் கேட்டுக்கல. 12, சரி, 12 விலா எலும்பு இருக்கு. ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய இந்த இடது பக்கத்து விலா எலும்பில் ஒண்ட களத்தொணிப்ப என்னத்துக்கு? ஹவ்வாவை படைக்கிறதுக்கு ஒரு மூலம் வேணும். ஒரு மூலத்திலிருந்து என்ன செய்யணும், அதை உண்டாக்க வேண்டியதாக இருக்கு. அதான் ஆதத்து. மூலம் இல்லாமலும் வரும், அது வேற செய்தி. மூலத்திலிருந்து மாறணும். ஆலமுல் அஸ்பாப், சபபுடைய உலகம். ஆகையினால் அப்படி வரணும். களத்தை சொன்ன உடனே லேசான தூக்கம் தானே, அதுதான் இப்போ இந்த டாக்டர் மாதிரி இன்ஜெக்ஷன் அடிக்கிற மயக்கத்துக்கு, அது இதை செய்கிறதுக்கு, ஆப்ரேஷனுக்கு இன்ஜெக்ஷன் போடுற, என்ன நோ அமெரிக்கிறதுக்கு, அந்த மாதிரி அமைப்பு. சின்னொரு தூக்கம் அது. அந்த தூக்கத்தில் அந்த இது கிடச்சிச்சு, சரிதானே? அப்போ இந்த தூக்கத்தில் களத்தி எடுத்தார். எடுத்த உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விலா எலும்பில் இருந்துதான் ஹவ்வாவை படைச்சு விட்டான். இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலை, மண் எடுத்து கண் எடுத்து தண்ணியில் போட்டு குழப்பின்னு எல்லாம் செய்யலை. இந்த விலா எலும்பு எடுத்த உடனே அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சு விட்டான் ஹவ்வாவை. அதனால இந்த பொம்பளையெல்லாம் கொஞ்சம் வளைஞ்ச குணமுள்ள ஆக்களாக இருக்கிறதுக்கு காரணம் நாம கோபிக்கல. ஏ, வளைந்த எலும்பினால் படைக்கப்பட்ட பொருள் வளைவுள்ள பொருளாகத்தானே இருக்கும், எப்படி நிமிந்து வரும்? அதனாலான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொம்பளைகளுக்கு இல்லை எங்களுக்கு சொன்னாங்க, ஆம்பளைகளுக்கு
இன்னஹா இன்னஹுன்ன ஹுலிக்ன மின் வில்இன் அஅவஜ அந்த பெண்கள் வளைந்த எலும்பினால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். வளைந்த எலும்பை நிமித்த போனி என்றா அந்த எலும்பை உடைப்பாய் என்றார்கள். உழைச்சா என்ன நடக்கும்? நாகையாவுடியா இல்லையன் தொங்கல்ல போய் நிற்க வேண்டியவர் என்னே. ஆகவே அந்த லேனுக்கு போகாமரிக்கணும் வேண்டா. என்ன செய்யணும்? உடைக்க போப்படா, நிமித்த போப்படா, ஆனா வேணுமெண்டா ஒன்று செய்யலாம். இந்த எங்க அந்த சிங்கள ஊர் ஒன்று இருக்கு, அந்த ஊர்ல போய் மயிலெண்ணை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தடவி 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 கொஞ்சம் வளையக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா வளைக்கலாமே தவிர நாய்வால நிமித்த முடியுமோ? நிமித்த முடியாது. ஆகையினால அந்த வளைஞ்ச எலும்பால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிலிருந்து ஹவ்வாவை படைச்சு விட்டான். இவருக்கு படைச்சு முடிஞ்ச உடனே ஆப்ரேஷன் முடிஞ்சு தானே, முடிஞ்ச உடனே தூக்கம் லேசா கலைஞ்சி வர அல்ஹம்துலில்லா தும்மலொண்டு வந்துச்சு. தும்மலொண்டு வர அல்ஹம்துலில்லாண்டு நெஞ்சார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார். சொல்லிப்பட்டு திரும்பி பார்த்தாரு, பொம்பளை இருக்காள். அவருக்கு பொம்பளை தெரியாது, அவத்தனையும் தெரியாது தானே. அவர் தானே முதல் மனுஷன் என்று வாராரு. பார்த்தா பொம்பளை இருக்காள். இந்த பூனைக்குட்டி ஒன்று ஈண்ட உடனே, அது கண்ணை கிண்ணை முழிக்கிறதுக்கு இடையில ஈண்ட உடனே தூக்கி நாம ஒரு ரூமுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சு போட்டு அவருக்கு பால் கொடுத்து ஒத்தரும் வராமல் ஒரு குருவியும் வராமல் ஒரு பூனையும் வராமல் பாதுகாத்து வரக்குள்ள எப்படியும் மூணு நாலு மாதம் போயிட்டு நல்லா வரும்போது ஒரு எலியொண்ட உள்ளுக்கு விட்டா என்ன செய்யும்? அது சும்மா வரைக்கும் ஆ பாஞ்சு பிடிக்கும். ஆறு கற்று கொடுத்த, ஆறு சொல்லி கொடுத்த அந்த பூனைக்கு தேவையில்லை. தானாக என்ன செய்யும்? அது வரும். அவளை பார்த்த உடனே இவருக்கு பிடிக்கணும் போல இருந்துச்சு, கொஞ்சனும் போல இருந்துச்சு, அவட உடல் உகணும் போல இருந்துச்சு. என்ன என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவரெல்லாம் அப்படியான ஒரு தன்மையை நேஞ்சிட்டான். ரக்கப ஃபீஹி ஷஹவத்த. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இந்த காம உணர்வு, இந்த சித்தின்ப உணர்வை ஏற்படுத்தினான். ஏற்படுத்தாட்டி மறுதான் எங்க வார இந்த 500 கோடி வரணுமே, அந்த ஏற்படுத்தத்தான் வேணும். ஏற்படுத்தினத்தினால பார்த்த உடனே கைய பிடிச்சாரு, உடல் உறவு கொண்டார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சுவர்க்கத்தில் வச்சு உடல் உறவு கொண்டு 3 மாசம் வரைக்கும் அங்கேயே இருந்தாங்க ரெண்டு பேர். எங்க சுவர்க்கத்திலே இருந்தாக, அவட வகுத்துல உள்ள 3 மாசமா சுவர்க்கத்திலே இருந்தாக. இருந்துட்டு 3வது மாதம் பூர்த்தியாகிற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு பேரையும் எங்க இறக்கினான்? பூமிக்கு இறக்கினான். இறங்கின உடனே உள்ள பெத்தான் ஆறு ஹவ்வா. எத்தனை மாசம்? 3 மாசம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவி ஹவ்வா எங்களுடைய தாயார் 1வது குழந்தை இரட்ட குழந்தைகள், 2வது குழந்தையின் இரட்ட குழந்தைகள், 90 குழந்தைகள் அப்படி 2 2 2 2. முதலாவதாகவே இரட்ட குழந்தை, 2 ஆம்பளை. அதில் 3 மாசத்தால பிறந்ததுதான் இப்போ ஒரு அதிசயம். எந்த விஞ்ஞானமும் எந்த வைத்தியமும் என்ன செய்யாதாத ஒத்துக்கொள்ளாது. மனிதனாக, முழு மனிதனாக 2 பேரும் பிறந்தாங்க. அவங்க யாரு? ஹாபில் காபில், 2 பேர். அவங்க 2 பேர் அடக்கஸ்தலமும் இந்தியாவில் ராமேஸ்வரத்தில் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கு. நான் போய் பார்த்துருக்கேன். டவுன் விட்டு ஒரு காட்டுக்குள்ளே போகணும். அந்த காட்டுக்குள்ளே போனால் 2 பேரே உண்டா எனக்கு ஞாபகம் இல்லை, 2 3 ஞாபகம் இல்லை. காட்டுக்குள்ளே இருக்கு,
சரியான நெடிசி. அப்போதான் நான் கேட்டேன் அந்த ஆளுகிட்ட, அங்கே ரெண்டு ஆளுகிட்ட, இவ்வளவு பெரிய நெடிசாக கட்டி வச்சிருக்கிறீங்க, நெடியாளண்டு, சரி நானும் ஒத்துக்கொள்வேன், ஏன் வரலாறுகள்லாம் 60 முழம் வண்டி இருக்கி. அப்ப சரி, 60 முழத்தாளுக்கு நெஞ்சு இந்த அளவு தான் இருந்த. அப்ப நீ கபரை இப்படி விரிச்சலை கட்டியிருக்கணும், ஆள் நெடிச மட்டும் கபருள்ள காட்டியிருக்க, அகலத்தை காட்டலையே கபருல்ல. அதுக்கு அந்த ஆள் சொன்னா இப்படி தான் இருக்கி, நாங்கள் என்ன செய்ய என்று. சரி என்று போட்டு மற பாத்தியா ஓதிப்பட்டு வந்தனான். அந்த ரெண்டு பிள்ளைகளும் இந்த உலகத்தில் வச்சு தான் பிறந்துச்சு. பிறகு இரண்டாவது புள்ள பிறக்க போகுது, அதுவும் ரெட்ட குழந்தையா தானே பிறக்க போகுது, அது இந்த உலகத்தில் நான் பிறக்குது 9 மாசம். முதலாவது மரத்தில் அந்த முதலாவது தடவையில் தான் 3 மாசம். அதிலிருந்து இரண்டாவதாக குழந்தை பிறக்க போகுது, அதுவும் ரெட்ட குழந்தையாகத்தான் பிறக்குதோ, அதிலிருந்து 9 மாசத்துக்கு பிறகு பிறக்குது. அந்த 9 மாதம் வஸ்தமர்ர இலாஹாத ஜமான், இந்த காலம் வரை நிலைத்திருக்கிறது. ஜனரிக்கு 9 மாசம் மட்டும் தானே சொல்றாங்க, 9 மாசம் வரைக்கும் நிலைச்சிருக்கிறது. இதோட இந்த விஷயத்தை நாங்கள் நிப்பாட்டிக்குவோம், என்ன நேரம் போயிட்டு. இன்ஷா அல்லாஹு தாலா நாளைய தினத்தில் இதிலிருந்து நான் தொடர்ந்து சொல்லி, இந்த ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களை அல்லாஹு தாலா ஹலீஃபா வாக்குற ஒரு கதை உண்டிருக்கி, அது உங்களுக்கு தேவையான ஒரு தௌஹீதோடு சம்பந்தப்பட்ட கதை. இன்ஷா அல்லாஹு தாலா அதை நாளைக்கு சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுக பாத்திலா இல்லையே, அந்த செருப்பில் நஜீஸ் இருக்க கூடாது, அவ்வளவுதான். நம்ம நாடு எங்க பார்த்தாலும் சேறும் சுரியும், சப்பாத்தில் என்ன செய்யத்தான் செய்யும், சேறு சுரி படத்தான் செய்யும், அதை பள்ளிக்கு போட்டு போயலாம். அரபு நாடு காஞ்ச நாடு, எங்கேயாவது சேறு சுரிகள் ரோட்டுகளில் எங்கட சப்பாத்துகள் பழதாக கூடிய அளவுக்கு இருக்காது. காஞ்ச பகுதி, அவன் திங்குற சாப்பாடுங்க அப்படியான சாப்பாடு. உங்களுக்கு தெரியுமா, ஒருவன் கக்குசி போய்த்தான், ஒண்டுக்கு போனான், செலங்களித்தான், தண்ணி இல்லை, என்ன செய்யணும், கட்டிக்கல்லு பிடிக்கணும், கட்டிக்கல்லு பிடிக்கணும், ஒரு கல்லை எடுத்து பிடிக்க வேண்டியதுதான். தபலீகாரன் தட்டுறா போல தட்டப்படா, தபலீகாரன் கல் எடுத்தா என்ன செய்வான், அப்படி என்ன அடிச்சு போட்டு தான் தக்கரில் வைப்பான். ஏண்டாண்டு கேட்டா அவர் சொல்றாரு, அந்த கல்லும் தஸ்பீஹ் செய்துக்கிட்டு தான் இருக்கான். அந்த தஸ்பீஹ் செய்துட்டு இருக்கிற கல்லை தக்கரில் எடுத்து வச்சா அது சரியில்லையே, அதுக்காக வேண்டி. சரிடா, நீ சொல்றதும்படி எல்லாம் தஸ்பீஹ் செய்யுதானே, அப்போ உண்டு தக்கரும் தஸ்பீஹ் செய்யுத, அதுக்கு என்ன செய்யற, நீ தட்டல்லி தட்டு, கல்லை எடுத்து தட்டல்லி தட்டு. அதுக்கு ஃபிக்ஹ் கிதாபில் சட்டம் ஒன்று எழுதியிருக்கிறார், என்ன தெரியுமா, இவன் கல்லை எடுக்காம் கல்லில் அடியில் ஒரு பூச்சி கீச்சி இருந்துட்டா தக்கரில் வைக்கக்குள்ள தக்கரை கடிச்சு போடுறோம், அதுக்காக எடுத்து ஒரு இடத்தை தட்டினா இருக்கிற பூச்சி வண்டு விழுந்து விடும், இதுதான் தட்டுறதுக்குரிய காரணம். இவர் தட்டுறதுனால அதில் தஸ்பீஹ் நிற்கிதுங்கிற அர்த்தம் இல்லை, உலகத்தில் எல்லாம் தஸ்பீஹ் செய்யத்தான் இருக்கு. அப்போ என்னது, உங்களுடைய இரண்டு செருப்புகளையும் கழட்டி விட்டு வாருங்கள் மூசாவே, நீங்கள் பரிசுத்தமான இடத்திலே இருக்கிறீர்கள். ரெண்டா என்ன பரிசுத்தமான இடம், செருப்போட போகப்படாண்ட அர்த்தமா, போகலாம் பரிசுத்தமான இடத்துக்கு செருப்பட போகலாம், அதுக்குத்தான் நான் சொன்னேன், காபத்துல்லாவுக்குள்ள போறோம், தவாபு செய்கிறோம், பள்ளிக்குள்ள போறோம், செருப்பை வச்சுக்கிட்டு தொழுகிறோம், சரியா. ஆகவே பரிசுத்தமான இடத்திலே நீர் நிற்கிறீர், உன்னுடைய இரண்டு செருப்புகளையும் கழட்டி விடு என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு கால்களிலும் போட்டிருந்த இரண்டு செருப்புகளையும் அது குறிக்கும். அதை நாங்கள் இல்லை என்று சொல்லல. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு செருப்புகளையும் கழட்டி அந்த ஓடை பக்கமாக எறிந்து விட்டு ஹக்குடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்படியும் ஒரு கருத்து.
இதை மறுப்பதற்கில்லை. ஆனால் இதைவிட மிக மிக பொருத்தமானதும் அந்த சம்பவத்துக்கும் அந்த மகாமுக்கும் உரியதுமான அர்த்தம் என்னவென்றால், மூசாவே உங்களிடத்திலே இரண்டு செருப்புகள் இருக்கின்றன. ஒன்று துன்யா என்ற செருப்பு, இரண்டு ஆஹிரா என்ற செருப்பு. இந்த இரண்டு செருப்பையும் கழட்டிவிட்டு என்னிடத்திலே வாருங்கள். ஒத்தனுக்கிட்ட ரெண்டு இருக்கும் தானே, இப்போ எனக்கிட்டையும் இருக்கி உங்கள்கிட்டையும் இருக்கி என்ன இருக்கி அதே நேரம் ஆகரத்தை பற்றிய ஒரு ஹால்பால் எங்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது தானே, ரெண்டும் எங்களுக்கு இருக்கிறது தானே. இந்த இரண்டையும் விட்டு விட்டுத்தான் ஹக்களவிலே போக வேண்டும், அல்லாஹ் அளவிலே போக வேண்டும். இரண்டில் ஒன்றை வைத்துக் கொண்டு ஹக்களவிலே போக முடியாது, துன்யாவை மாத்திரம் வைத்துக் கொண்டும் போக முடியாது. துன்யாவை விட்டுவிட்டு ஆஹ்ராவை மனதிலே வைத்துக் கொண்டும் ஹக்களவிலே போக முடியாது. ஆஹ்ராவும் தேவையில்லை, துன்யாவும் தேவையில்லை. என்ன வேணும்? நீ வேணும். ஒரு காதலி அவளிடத்திலே காதலன் சொல்கிறான், எனக்கு காசும் தேவையில்லை, உண்ட வீடும் தேவையில்லை, உண்ட தோட்டமும் தேவையில்லை. என்ன வேணும்? நீ வேணும். ஆறு காதலிதான் வேணும், ஒரு சாமானும் எனக்கு தேவையில்லை. அப்படியான ஒரு நிலையில் தான் அல்லாஹ் இடத்திலே போக வேணுமே தவிர, ஊரில் என் பொம்பளை வேணும், சுவர்க்கலோகம் வேணும், அங்க மதுபானம் குடிக்கணும். தப்லீ ஜமாத்து காரன் இல்ம் இல்லாத காரணத்தினால பள்ளிவாசலுக்குள்ள ஒரு கந்தல் கிடந்தா அதை நீங்கள் அகற்றுங்கள் என்று ஹதீஸில் வந்திருக்கு. அதன்படி பள்ளிவாசலுக்குள்ள கந்தல்களை கண்டா நாங்கள் என்ன செய்யணும்? எடுத்து அகற்றி விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு நன்மையை தருவான். இவன் என்ன செஞ்சான், ஒரு தபலீகக்காரன் ஒரு திரும்ப கண்டா எடுத்து அதை எறிஞ்சு போட்டு பத்து என்னையா அவருக்கு பத்து நன்மை, அல்லாட்டி பத்து ஊரின் பொம்புள. இன்னும் பொம்புளட நோக்கத்திலானே நீ இருக்கிறாய், பெண்ணை அடைய வேணும் என்ற நோக்கத்திலான. சுவர்க்கத்து பெண் கிடைக்கிறேன் பொம்புளதானே, பொம்புள ஆசையிலான இருக்கா நீ? சுவர்க்கத்துக்கு பொண்ணுண்டா என்ன, அதுல ஆசை இல்லையோ? ஆகவே சுவர்க்கத்தையோ சுவர்க்கத்தில் உள்ள இன்ப சுகங்களையோ எதிர்பார்த்து அக்களவில் போனம் மோசம். ஒண்டை கூத்தன் தொழுகிறான்னு வச்சுங்க, ஏண்டா தொழுகிறான்? சுவர்க்கம் கிடைக்கும் அதுக்காக வண்டி நான் தொழுகிறேன், நரகத்துக்கு போக நமக்கு ஏலா, சுவர்க்கத்துக்கு போறதுக்காக வண்டி தொழுகிறேன். ஆஹா, கூலிக்கு மாறடிக்கிறீங்க. கூலிக்கு மாறடிக்கிற சரியான வேலையா? கூலிக்கு மாறடிக்கப்படா, சரியான ஹொப்புல மாறடிக்கணும். சரியான ஹொப்புல மாறடிச்சால் அதுக்கு பிரயோஜனம் உண்டு. ஆகவே இந்த துன்யாவோ ஆகரமோ எங்களுக்கு தேவையில்லை. எது தேவை? ஹக்கு தேவை, அவள்தான் எங்களுக்கு தேவை என்ற ஒரு நிலையிலே இருப்பவர் இரண்டு செருப்புகளையும் கழட்ட வேண்டும். அதனால் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், உன்னுடைய இரு செருப்புகளையும் கழட்டிவை. என்னென்ன செருப்பு? துன்யா ஒன்று, ஆகரா ஒன்று. இது ஒரு கருத்து. இன்னும் ஒரு கருத்து, மூசாவே உனது இரு செருப்புகளையும் கழட்டிவிட்டு என்னிடத்திலே வா. உன்னுடைய அறிவு என்றது ஒரு செருப்பு, உனது அமல் என்பது இன்னொரு செருப்பு. இந்த ரெண்டு செருப்பையும் போட்டுவிட்டு ஹக்கு கிடத்திலே போக முடியாது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஷாதுலியா தரீக்காவின் இஸ்தாபகர் அபுல் ஹசன் ஆலியுன் ஷாதுலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனக்கு காமிலான சம்பூர்ணமான ஞானக்குருவர் தேவை. உலகமெல்லாம் சுத்தித்திருந்தார்கள், கடைசியில் கேள்விப்பட்டார்கள், ஒரு மலை உச்சியிலே அப்துசலாம் இப்னு மஷீஷ் என்ற ஒரு பெரியார் இருக்கிறார், அவர்தான் காமிலான ஷேகு என்று கேள்விப்பட்டார்கள். அவரிடத்தில்தான் பையத் எடுக்க வேண்டும்,
நேர்வழியை அவர் மூலம்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அபுல் ஹசன் ஆலியுனு ஷாதுலி அவர்கள் அந்த மலையை நோக்கி போகிறார்கள். மலை அடிவாரத்துக்கு போய்விட்டார்கள். மேலே இருந்து ஒரு சப்தம் கேட்கிறது, யா ஷாதுலி தஆல உரியானன், ஷாதுலியே நிர்வாணியாக என்னிடம் வா, நிர்வாணமாக என்னிடம் வா என்று ஒரு சத்தம் கேட்கிறது. நிர்வாணம் என்றால் என்ன? ஞானவான்கள் ஞான வழியிலே பேசுகின்ற நிர்வாணம் இந்த உடையை கலட்டி நிர்வாணமாகுவதில்லை. அப்படி ஒரு ஞானம் இஸ்லாத்திலே இல்லை. நீங்கள் மஸ்தான் சாஹிபு பாடல் புத்தகத்தை எடுத்து பாருங்கள். அதன் முதலாவதாக மஸ்தான் சாஹிபுடைய படம் போடப்பட்டிருக்கிறது. மஸ்தான் சாஹிபு கச்சை கட்டி கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். அவர் அப்படி இருந்திருப்பாரா? இருந்திருக்க முடியாது. ஒரு கற்பனை படம். ஒரு ஞானி ஒரு துறவி எப்படி இருப்பார் என்று அதை படமாக்கினவர் கற்பனை பண்ணினாரோ, அவருடைய கற்பனைக்கு ஒரு துறவி ஒரு ஞானி இப்படி இருப்பார் என்று தென்பட்டதினால் அவர் அப்படி போட்டிருக்கிறாரே தவிர, மஸ்தான் சாஹிப் அப்பா அவர்கள் நிர்வாணியாக வாழ்ந்ததே இல்லை. அது ஷரியத்துக்கு விரோதம். இஸ்லாத்திலே அப்படி ஒரு நிர்வாணம் இல்லை. ஆனால் இந்து மதத்திலே எத்தனையோ ஞானிகள் துறவிகள் கச்சை கட்டிட்டு இருக்கான். ஏண்டாண்டு கேட்டா அது நிர்வாணம், அது ஞானத்தில நிர்வாண நிலை என்று சொல்றான். இதை சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருகிறது ஒரு சரித்திரம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கல்லை தலைக்கு வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தாளாம். கல் சும்மா வருங்கல், நாம தலகாணி இல்லாம படுப்போமா தம்பி? தூக்கம் வராது, தலகாணி வேணும். அதுவும் கல் போல உள்ள தலகாணி சரி வருமா? இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்கணும், இதமாக இருக்க வேணும், தூக்கம் வரும். அப்ப அதெல்லாம் உலக ஆசையோட சேர்ந்தது. நாம துறவி என்ற எண்ணத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கருங்கல்லை தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டு இருந்தார்கள். இபிலிஸ் சாஹிபு வந்தான். அந்த வழியால வந்து, நபியே என்ன செய்யறீங்க? நாம் படுத்துக்கிட்டு இருக்கணும். ஏன் நல்லொரு தலகாணி வச்சுக்கிட்டு படுக்கலாமே, நீங்க ஏன் கல்லை தலைக்கு வச்சுட்டு படுக்கிறீங்க? நோகுமே, நான் உலகத்தை வருத்துட்டண்டா, அதுல இருந்தாண்டா கல்லை வச்சுக்கிட்டு படுக்க. உலக ஆசை உள்ளவன் தானடா தலகாணி வைப்பான், மெத்த போடுவான். எனக்கு அந்த ஆசை பெய்த்து அதனாலாம் நான் கல்லை வச்சுக்கிட்டு படுக்கணும்னு சொன்னாங்க மூசா. இபிலிஸ் சாஹிப் சொன்னான், உலகத்தை வருத்தவனுக்கு கல்லும் தேவையில்லையே, உலகத்தை வருத்தவனுக்கு கல்லும் தேவையில்லையே, சும்மாவே படுக்கலாமே மூசாவே என்று சொன்ன அந்த கதை மாதிரி தமிழ் ஞானிகள் நிர்வாண நிலை என்ற ஒரு நிலையை அவர்களுடைய ஞான வழியிலே ஏற்படுத்தி நிர்வாணமாக இருக்கிறார்கள். கச்சை கட்டிக்குவாங்க, தக்கர் மட்டும் தெரியா, மற்றதெல்லாம் தெரியும். அப்ப இவர் சரியா மறைச்சவரா? தக்கரையும் காட்டு, அப்ப தக்கரையும் காட்டு. ஏன் ஒரு ஆண் எதிலிருந்து எது வரைக்கும் அவனுடைய உடம்புல காட்டக்கூடாது? ஹராம். எதிலிருந்து எது வரைக்கும்? இந்த பொக்குள் பொக்கணி தொப்புளா பொக்குளா நம்பி தொப்புளா தொப்புள் பொக்கணி, இந்த பொக்கணியில் இருந்து முழங்கால் வரைக்கும் இடைப்பட்ட பகுதி வெளிப்படுத்துவது ஹராமாக்கப்பட்ட பகுதி, வெளிப்படுத்த இயலாம். சட்டம் மக்ரூஹா ஹராமா? ஹராம். சும்மா மக்ரூஹ் இருக்கிறவன் நீங்க நினைச்சுக்காதங்க. எத்தனை பேர் நம்ம ரோட்டால என்ன செய்யறான்? சாரணம் மடிச்சு கட்டிட்டு போறான் முழங்காலுக்கு மேல. என்னடா சட்டம்? ஹராம்டா. சும்மா மக்ரூஹ் இருக்கிற நினைச்சுக்காதங்க நீங்க. ஹராம். நீங்க யாரும் இல்லாத ஒரு பாத்ரூம்ல தனியே நிக்கிறீங்களா? நீங்க உறிஞ்சு போட்டு நின்றாலும் அது ஹராம் இல்லை. பலியான இடங்களில் பிறர் பார்க்கக்கூடிய அளவிலான இடங்களில் முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் இடைப்பட்ட பகுதியை வெளிப்படுத்துவது ஹராம்.
அப்ப நீ தக்கருக்கு மட்டும் கச்சையை கட்டிட்டியன்னா மத்தது என்ன ஹலாலா? அப்ப அதையும் காட்டேன், எல்லாம் ஒன்றுதானே. இந்த துடையில ஒரு பகுதியை காட்டுறதும் ஹராம் தான், தக்கரை காட்டுறதும் ஹராம் தான். அவன் நினைக்கிறான் தக்கரை காட்டுறது ஹராம், துடையில ஒரு பகுதியை காட்டுற ஹராம் இல்லை, என்ன சீர்தான் அப்படி செய்யறான். அப்ப தொப்புளிலிருந்து முழங்கால் வரைக்கும் மிடப்பட்ட பகுதி அவ்வளவும் என்ன மறைக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னா? இது ஷாதுலி நாயகம் என்ன சொன்னார்கள்? அப்துல் சலாம் இப்னு மசீஸ், நிர்வாணமாக வா. ஏண்டா இவங்க உடனே ஷர்ட்டு ஜும்பா கும்பா எல்லாத்தையும் கலட்டிட்டு தாய்பத்த மேனியோட வா என்ற அர்த்தமா? அந்த நிர்வாண நிலை இந்து மதத்திலே இருக்கிறது, அது தப்பான ஒரு நிலை. இஸ்லாத்திலே உள்ள ஞானம், இஸ்லாம் கூறுகின்ற ஞானம் நிர்வாண நிலை என்றால் என்ன தெரியுமா? உன்னுடைய உடையை கலட்டி தாய்பத்தமேனியோடு நிர்வாணமாகுவது அல்ல. எதை நிர்வாணமாக்குவது? நீ அணிந்திருக்கிறாய் இரண்டு உடுப்பு, துன்யா என்று ஒரு உடுப்பு, ஆஹிரா என்று ஒரு உடுப்பு. இதை களைந்து நிர்வாணியாகு. இன்னும் இரண்டு உடுப்பு அணிந்திருக்கிறாய், அமல் என்ற உடுப்பு, இல்மு என்ற உடுப்பு. நான் ஒரு அறிவாளி என்றா எனக்கிட்ட ஒரு எண்ணம் இருக்கும், நமக்கிட்ட இல்மு இருக்கி என்ற ஒரு எண்ணம் இருக்கும். நான் சரியான ஒரு அமலாளி என்றா நான் அமலாளி என்ற ஒரு எண்ணம் எனக்கிட்ட இருக்கும். இரண்டு எண்ணங்களும் திரை, இரண்டு எண்ணங்களும் தடை. எதற்கு? ஹக்களவிலே போய் சேர்வதற்கு தடை. ஆகவேதான் மூசா அலி இஸ்லாத்து வலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், உன்னுடைய இரண்டு செருப்புகளையும் கலட்டு, இல்மையும் கலட்டிவை, அமலையும் கலட்டிவை, வெறும் ஆளாக வா என்றால் உடையை கலட்டுகின்ற நிர்வாணம் அல்ல. ஒன்னிலே இருக்கின்ற விஷக்கிருமிகள் இரண்டு, விஷமான உடைகள் இரண்டு, அந்த இரண்டு உடையையும் கலட்டு. நாங்கள் அபுல் ஹசன் அலியுனி ஷாதிலிக்கு மட்டுமல்ல இந்த சட்டம், நாங்கள் அவ்வா அளவில் போவதாயிருந்தாலும் ஒருவன் பிச்சை கேட்கான், தம்பி வந்து பிச்சை தட்டை நீ நட்டி பிச்சை கேட்கான், கடக்காரன் கட்டி பார்க்கான், அதுக்குள்ளே என்னத்தையும் போடுவோம் என்று 1000 ரூபாத்தாள், 500 ரூபாத்தாள், 100 ரூபாத்தாள் தான் கிடக்கு. அவன் போட மாட்டான், நிறைய காசு வச்சுக்கிட்டு வாரான், போட மாட்டான். வெறும் தட்டை நீட்டினால் ஒன்றுமில்லை, இந்த ஒரு அஞ்சதம் கொண்டு போ என்று போடுவார். இவர் தன்னுடைய உள்ளத்திலே அமல் என்ற குப்பையையும் இல்மு என்ற குப்பையையும் நிறைத்து கொண்டு அக்களவிலே போய் நிற்க முடியுமா? முடியாது. ஒன்றும் இல்லாதவனாக, பரம ஏழையாக, உண்மை நிர்வாணியாக ஹக்களவிலே ஹக்குக்கு முன்னால் போய் நிற்கின்ற நேரத்தில் அல்லாஹ் கொடுப்பான், அதில் சந்தேகமே இல்லை. ஆகவே நாங்கள் துன்யா என்ற ஆகரம் என்ற உடுப்பையும் கலட்டினவர்களாகவும், இல்மு அமல் என்ற உடுப்புகளை கலட்டினவர்களாகவும், நான் சும்மா சொல்றேன், என்ன தெரியுமா, நாங்கள் அமல் செய்தத்தினால எங்கிட்ட மனதில் நாங்கள் அமல் செய்தோம் என்று ஒரு பெரிய ஒரு எண்ணம் வருகிறதே, அந்த எண்ணமே உன்னுடைய அமலை தவிடுபடியாக்கக்கூடிய மாபெரும் நஞ்சு. இப்போ ஒருத்தன் 10 ஹஜ் செய்தான் என்று வச்சுக்கோ, அன்றைக்கு நான் ஒரு கெசட் ஒன்று கேட்டேன் கொழும்பில் வச்சு, ஒரு இந்தியாக்காரால் பேசுகிறாரு, நான் 300 உம்ரா செய்திருக்கிறேன், 40 ஹஜ் செய்திருக்கிறேன், பேச்சினுடைய அந்த குரலுடைய அந்த வளத்தை பார்க்கின்ற நேரத்திலேயே என்ன 300 உம்ரா, அட இவன் எண்ணித்தானடா வச்சிருக்கான், நீ செய்த அமல நீ எண்ணியா வச்சிருக்கிற, இத்தனை நாள் இத்தனை செல்வாக்கு சொன்ன, இத்தனை நாள் இத்தனை செல்வாக்கு சொன்னாண்டு, நீ அமலை எண்ணி வைத்துக் கொண்டிருப்பதே நீ அந்த அமல் என்ற திரையிலே மாட்டுப்பட்டு கிடக்கிறாய் என்பதற்கு ஆதாரம். செய்த அமல்களை நாங்கள் என்ன செய்யலாது, பெருசாக என்ன செய்யலாது. ஒருவன் ஹஜ் செய்தாலும் அப்படித்தான், ஒருவன் தபலீகில் போகிறான், போய் ஒரு 10 வருஷம் தபலீகிலேயே சுற்றி போட்டு சரி தபலீக பழமாக வந்துட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன ஹபீப் வலைக்கும் சலாம்னு சத்தம் போட்டு சொல்லுங்களேன். என்ன
இவர் அந்த 40 வருஷம் தபலியகத்தில் போய் அப்படியான ஒரு நன்மையை செய்த அந்த நபுசானியத் என்ற மலையே நெஞ்சிலே வச்சிட்டிருக்காரு இபிலீஸ். எவன் பெருமையை நெஞ்சிலே வைத்துக் கொண்டிருக்கின்றானோ அவன் இபிலீஸை நெஞ்சிலே வைத்துக் கொண்டிருக்கிறான். நீ அமல் செய்கிறியா? செய்யப்பா. உண்மையான சதக்கா எது? நீர் ஒருவனுக்கு ஒரு உதவியை செய்தால், பணத்தை கொடுத்தா என்று வைத்துக் கொள்வோம், அவனை காணும் பொழுது அது நினைவில்லாமல் இருந்தால் தான் அது உண்மையான சதக்கா. நமக்கு நினைப்பலவா வருகுது? இப்ப 10 வருஷத்துக்கு முன்னால நான் இவர் தம்பிக்கு ஒரு 1000 ரூபாய் காசு சும்மா கொடுத்திருந்தாலும், இப்ப 10 வருஷத்துக்கு பிறகு காணக்குள்ள இவருக்கு நான் 1000 ரூபாய் காசு 10 வருஷத்துக்கு முன்னால சும்மா கொடுத்துருக்கேன் என்ற எண்ணம் வருகிறது அல்லவா? அது மறந்து விட்டால் மாத்திரமே அது சரியான சதக்கா. முடியுமா? ஓராக்களுக்கும் சிலதை மறந்துவோம். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யும்? ஞாபகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே நாங்கள் கற்ற அறிவையோ செய்த அமலையோ பெரிசாக நெஞ்சிலே வைத்துக் கொண்டிருந்தால் நாங்கள் படுகுழிக்கு போக வேண்டியவர்களாக ஆகிவிடுவோம். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் 2 செருப்புகளையும் கலட்டிவிட்டு ஹக்களவிலே போனது போல், நாங்களும் எங்களிலே இருக்கக்கூடிய செருப்புகளை எல்லாம் கலட்டி இஸ்லாத்திலே சொல்லப்படுகின்ற நிர்வாண நிலைக்கு வந்து அல்லாஹ்விடத்தில் போய் கையை நீட்ட கிடைக்கும். ஆகவே தௌஹீதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் போற வழியை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லாமாயும் காட்சி தந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஒருவனே, அவனை தவிர வேறொன்றுமில்லை என்ற வழியிலே நாங்கள் சென்று மேலான சுவர்க்கம் அல்லாஹ்வுடைய தாத், அந்த காட்சி அதை விட சுவர்க்கம் உலகத்திலே வேறு எதுவும் கிடையாது. அப்படியான காட்சி நிலையை அடைய நாங்கள் தண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.